துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3800 கடந்தது. கட்டிட இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம். மீண்டும் 3வது முறையாக துருக்கி நாட்டின் மத்திய பகுதிகளை மையமாக கொண்டு நிலநடுக்கம். நிலநடுக்க தாக்கத்தின் அளவு குறைந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதி. துருக்கியில் 12 மணி நேரத்தில் சிறியதும் பெரியதும் என 5 நிலநடுக்கங்கள். 36 முறை நில அதிர்வுகள் உணரப்பட்டிருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு தகவல். துருக்கியில் சீட்டுக்கட்டுப்போல் கட்டிடங்கள் சரிந்து விழும் காட்சிகள். அடுக்குமாடி கட்டிடம் நொறுங்கியதால் அலறி அடித்துச் சென்ற மக்கள். நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் இரவு பகலாக மீட்பு பணிகள் நீடிப்பு. சர்வதேச நாடுகளில் இருந்து மீட்புக் குழுக்கள் செஞ்சிலுவை சங்கத்தினர் விரைவு. இடிந்த கட்டிடங்களில் இருந்து உயிருக்கு போராடுவோரின் அபய குரல். உறவினர்களை பறிக்கொடுத்து கதறும் சிறார்கள், பெற்றோர்கள். துருக்கியில் மின்சாரம், கேஸ் இணைப்பு இன்றி லட்சக்கணக்கானோர் தவிப்பு. வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் நிரப்ப முடியாததால் கால்நடையாக செல்லும் மக்கள். துருக்கியில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மலைக்குன்று கோட்டை இடிந்து விழுந்தது. நிலநடுக்கத்தின் கோர தாண்டவத்தில் ரோமர்களின் நினைவு சின்னம் சேதம். பேரிடர் மீட்புப் படையின் 100 வீரர்களை துருக்கியில் மீட்புப் பணிக்கு அனுப்புகிறது மத்திய அரசு. மருந்துகள், மருத்துவ உபகரணங்களுடன் மருத்துவக் குழுவினரையும் அனுப்ப நடவடிக்கை. நிலநடுக்கம் பாதித்த துருக்கியில் 7 நாட்கள் தேசிய துக்கம் பிரகடனம். நாடு முழுவதும் தேசிய கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட எர்டோகன் உத்தரவு. கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவை குறைக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். முதற்கட்டமாக 11 மாநிலங்களில் உள்ள 84 பெட்ரோல் நிலையங்களில் 20% எத்தனாலுடன் பெட்ரோல் விற்பனை. கார்பன் மோனாக்சைடு வெளியேற்றத்தை குறைக்க மத்திய அரசு தீவிரம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிகிறது. சுயேட்சைகள் உட்பட 60 பேர் இதுவரை வேட்புமனு தாக்கல். ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தென்னரசு இன்று மனு தாக்கல். பிற்பகல் 1 மணி அளவில் தேர்தல் அதிகாரியிடம் வேட்பு மனுவை அளிக்கிறார். சின்னம் ஒதுக்குவது தொடர்பான ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்திட அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு அங்கீகாரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம். தமிழ்மகன் உசேன் அளித்த பொதுக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதல் படிவங்களை ஏற்றது தேர்தல் ஆணையம். அதிமுக வேட்பாளர் தென்னரசுவுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பது உறுதியானது. வாக்களிக்க தகுதி பெற்ற அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் 2646 பேரில் 2501 பேர் வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவு. டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதல் படிவங்களை சமர்ப்பித்த பின் தமிழ்மகன் உசேன், சி வி சண்முகம் கூட்டாக பேட்டி. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட விக்டோரியா கௌரி உள்ளிட்ட 5 பேர் இன்று பதவியேற்பு. பொறுப்பு தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். மின்கட்டணம் செலுத்தாவிட்டால் இரவோடு இரவாக மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்பது வெறும் வதந்தி. வாட்ஸ்அப், SMS மூலம் வரும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு மின்சார வாரியம் வேண்டுகோள். அச்சிறப்பாக்கத்தில் இருந்து லாரியை திருடிச் சென்ற நபரை திண்டிவனம் அருகே மடக்கி பிடித்த போலீசார். திருடப்பட்ட லாரி டோல்கேட்டின் தடுப்புக் கட்டையை உடைத்துச் சென்ற CCTV காட்சி. ஸ்ரீவைகுண்டம் கள்ளப்பிரான் கோவிலில் நடைபெற்ற தெப்ப உற்சவ விழா. 15 ஆண்டுகளுக்கு பின் தெப்பம் நடைபெற்றதால் பக்தர்கள் உற்சாகம். மதுரை எய்ம்ஸுக்கு மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதது ஏன் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலுக்குள் பணிகளை தொடங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இடத்தை அபகரிக்க முயன்றதாக வேலூர் மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர் சேகர் மீது புகார். நில உரிமையாளர்களை சேகர் கல்லால் தாக்கிய CCTV காட்சிகள்.
கால்பந்து வீரர் லியோனல் மெர்சியின் டி ஷர்ட் பிரதமர் மோடிக்கு பரிசு. பெங்களூருவில் எரிசக்தி வார மாநாட்டில் பங்கேற்ற அர்ஜென்டினாவின் ஒய்பிஎஃப் என்ற நிறுவனத்தின் தலைவர் வழங்கினார். காஷ்மீரில் உறைபனியில் கர்ப்பிணியை 5 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்ற ராணுவ வீரர்கள். தன்னலமற்ற சேவைக்கு சமூக வலைதளங்களில் குவிகிறது பாராட்டு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் உள்ள புத்தர் கோவிலில் தீ விபத்து. 32 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவிலில் பலத்த சேதம். ஏதென்ஸில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பள்ளிகள் வணிக வளாகங்கள் மூடல். பனிப்பொழிவால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். நடிகர் விஜயின் வாரிசு திரைப்படம் 300 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. படக்குழுவினர் சமூக வலைதளத்தில் அறிவிப்பு.